அவருடைய மரணம் எப்படி நிகழ்ந்தது, யாரால் நிகழ்ந்தது, அது தற்கொலையா கொலையா, இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கல. பாலுமேந்திரா சிலுக்கு சுமிதாவிடம் மயங்கினார். சிலுக்கு சுமிதாவின் கண்களே காந்தங்க தீரம் ஈர்த்து. சிலுக்கு சுமிதாவுடைய இடத்தை இன்று வரையில் இந்திய சினிமாவில் யாரும் நிரப்பவில்லை. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேயர்களுக்கு மகிழ்ச்சியும் நன்றியும். திரைக்கூத்து சேனல் நேயர்களே, அனைவரையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்திய சில்க் சுமிதாவின் சோக கதை. சில்க் சுமிதா தமிழ் சினிமா வரலாற்றில் கவர்ச்சி நடனம் என்றால் முதல் இடம் சில்க் சுமிதாவுக்கு தான். அவர் பெயர், ஒரிஜினல் பெயர் வரலட்சுமி. சிலுக்கு சுமிதாவை நான் முதலில் பார்த்தது புகைப்படத்தில் தான் பார்த்தேன். அப்போ மாயா என்ற வாரப்பத்திரிகையில் நான் ஆசிரியர். அந்த சென்டர் ஸ்ப்ரெட்டு, அந்த ரெண்டு பக்கம் விரித்தா ஃபுல் ஸ்கேப்பில் சில்க் சுமிதாவின் கவர்ச்சி படத்தை வெளியிட்டிருந்தேன். இந்த படத்தை பார்த்த நடிகர் விண்ணாளன் என்கிற வினு சக்கரவர்த்தி என்னுடைய அலுவலகத்துக்கு வந்தார். பயில்வான், அந்த படத்தை காமிச்சு இந்த பொண்ணு எங்கே இருக்கா, இந்த ஃபோட்டோ உங்களுக்கு எப்படி கிடச்சிதுன்னு கேட்டேன். என்ன விஷயம்னு கேட்டேன். இல்லை, நாங்கள் வண்டி சக்கரம்னு ஒரு படம் எடுக்கிறோம், சிவகுமார் சார் தான் கதாநாயகன், இதில் ஒரு கவர்ச்சியான ஒரு கேரக்டர் வருது, இந்த பொண்ணோட கண் ரொம்ப காந்த மாதிரி இருக்குது, அதனால் நீங்கள் இடத்த சொல்லுங்கனர். சில்க் சுமிதா அப்போது கோடம்பாக்கத்தில் இருக்கிற லிபர்ட்டி தியேட்டர் 3வது தெருவில் மாடியில் இருந்துச்சு. நான் போய் விண்ணாளனையை அறிமுகப்படுத்தி விட்டு வந்துட்டேன். அவர் தான் பேசி ஒப்பந்தம் செய்தார். இதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் இல்லை. அதற்கு பிறகு சில்க் சுமிதா மெல்ல மெல்ல கதாநாயகியானார், கவர்ச்சி நடனம் ஆடினார். தமிழ், தெலுங்கு, இந்தி, மலையாளம், இந்தியாவில் இருக்க எல்லா மொழிகள்லேயும் அதிக கவர்ச்சி நடனங்களை ஆடியவர் சில்க் சுமிதா தான். சில்க் சுமிதா முறையாக நாட்டியம் கற்காதவர், ஆனால் டான்ஸ் மாஸ்டர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே போட்டுத்தளிவர். நடன ஆசிரியை புலியூர் சரோஜா சில்க் சுமிதாவை பற்றி சொல்லும் பொழுது, அற்புதமான டான்ஸர் தம்பி அப்படி என்று சொன்னார். சில்க் சுமிதாவுக்கு டப்பிங் வாய்ஸ் கொடுத்தவர் எம்எஸ் பாஸ்கர், காமெடி நடி இருக்கார் இல்லையா, அவருடைய அக்கா. எம்எஸ் பாஸ்கருடைய அக்கா பெயர் ஹேமமாலினி. ஹேமமாலினியும் பாஸ்கரும் எனக்கு சிறு வயதிலிருந்தே எனக்கு தெரியும். ராயப்பேட்டையில் தான் அவங்க ஆரம்பத்தில் குடியிருந்தாங்க. சில்க் சுமிதாவுக்கு அப்படியே அந்த சினுங்கள், மோகம் எல்லாத்தையும் குழைச்சி பேசியவர் ஹேமமாலினி. அதே போல் ஹேமமாலினியுடைய குரலுக்கு சில்க் சுமிதா அடிமையானார். டப்பிங் வாய்ஸ் கொடுத்து கொடுத்த ஹேமமாலினி சில்க் சுமிதாவால் சம்பாதித்தார், சொந்த வீடு வாங்கினார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சில்க் சுமிதா வறுமைக்கு கீழ் உள்ள குடும்பம், சொத்துக்கே வழியில்லாத குடும்பம். அப்படிப்பட்ட சில்க் சுமிதா தன்னுடைய குடும்பத்தில் உள்ள அத்தனை உறுப்பினர்களுக்கும் நல்லது செஞ்சார். தன்னுடைய சம்பாத்தியத்தில் பெரும்பகுதியை தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்காக செலவு செய்த பெருமை சில்க் சுமிதா உண்டு. ஆனால் நன்றி கெட்டவளுங்க. சில்க் சுமிதா இறந்த பிறகு சில்க் சுமிதாவின் சம்பாத்தியத்தை வாங்கி தின்ன சில்க் சுமிதாவுடைய உறவினர்கள் சொந்தக்காரன் ஒருத்தரும் வரலை. அந்தளவுக்கு நன்றி கிட்ட குடும்பம் சில்க் சுமிதாவுடைய குடும்பம். சில்க் சுமிதா சம்பாதித்தது எல்லாத்தையுமே வைத்திருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபா வாடகை மட்டும் வரும். அதான் ஆண்டவன் கொடுக்கும்போது கூரையை பிரிச்சுட்டு கொடுப்பான். அதே மாதிரி வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா சூறா வழியாக வெளியே போயிடும், வீடே காலியாக கிடக்கும். அந்த மாதிரி தான் சில்க் சுமிதா வாழ்க்கை. அப்படி சம்பாதித்தவர் அதான் உன்னுடைய நண்பனை சொல்லு, நீ நல்லா இருக்கியா, கெட்டு போயிட்டியாங்கன்னு நம்ம சொல்லலாம்னு சொல்லலாம். அந்த மாதிரி சில்க் சுமிதாவின் வாழ்க்கையில் வந்தவர் ஒரு டாக்டர். அந்த டாக்டர் எதுக்காக சில்க் சுமிதா வாழ்க்கையில் வந்தார்னு சொன்னால், ஒரு காலகட்டத்தில் 24 மணி நேரமும் நடனம் படப்பிடிப்பு, நடனம் படப்பிடிப்பு என்று இருந்தார். அது மட்டும் இல்லை, சில்க் சுமிதா தன்னுடைய உடலை பேணுவதற்கு மறந்து விட்டார். ஆனால் உடம்பை கட்டுக்கோப்பாக வச்சுருக்கணும், சதை போடக்கூடாது என்பதற்காகவே எதுவுமே சாப்பிட்றதில்லை. வெறும் நட்ஸ்,
அந்த பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு இதைத்தான் உட்கொண்டு கொண்டே இருந்தார். அதனால தான் அவருடைய உடம்பு ஒல்லியாகுது. அப்புறம் அந்த டாக்டர் வந்த பிறகு போதைக்கு அடிமையானார். எப்பவுமே நடிகர் நடிகைகள் வந்து மிகவும் களைப்படைந்து விடுவார்கள். மன உளைச்சல் 20 ரவுண்ட் த கிளாக் ஒர்க்கு, ரவுண்ட் த கிளாக் படப்பிடிப்பு டான்ஸு. பாவம் அவர் ரொம்ப களைப்பாகிவிட்டார். அந்த களைப்பை போக்குவதற்காகத்தான் ஊனாப்பானம் உற்சாகப்பானம்னு சொல்லுவாங்க தண்ணி அடிக்க ஆரம்பிச்சு. அப்படியே மெல்ல மெல்ல தண்ணி அடிக்க ஆரம்பித்து ஒரு கட்டத்துக்கு தண்ணி போட்டால் கிக்கு ஏறாது. அதுக்கப்புறம் அடுத்த கட்டம் மாத்திரை, அடுத்த கட்டம் ஊசி. இந்த ஊசி போடுவதற்கு ஒரு உறுதுணையாக வந்தார் டாக்டர். அங்கே தான் டாக்டருக்கும் சில்க் சுமிதாவுக்கும் உறவு ஏற்பட்டது. சில்க் சுமிதா மேலே அந்த டாக்டருக்கு அளவுக்கு அதிகமான அன்பும் பாசமும் உண்டு, நான் நேரில் பார்த்துருக்கேன். ஆனால் அதே சமயத்தில் அதே டாக்டர் சில்க் சுமிதா மீது சந்தேகப்பட்டார். எப்படி சந்தேகப்பட்டார்? டாக்டருக்கு ஒரு பையன் இருந்தான், 21 பையன், பார்க்குறதுக்கு அஜித் மாதிரி இருப்பான். அவனுக்கு நடிக்க வேண்டும் என்று ஒரு ஆசை. அதை சில்க் சுமிதாட்ட சொல்லியிருக்கான். சில தயாரிப்பாளர்களிடம் இயக்குநரிடம் அந்த பையனுக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் சில்க் சுமிதா. இது காதில் விழுந்தது டாக்டருக்கு. ஓஹோ, நம்ம வயசானவன் சொன்ன உடனே பையன்கிட்டையா அப்படின்னு எக்குத்தப்பா சந்தேகப்பட ஆரம்பித்தார். அங்கே தான் சில்க் சுமிதாவுடைய வாழ்க்கை சூன்யமானது. அது மட்டும் இல்லை, அந்த நேரத்தில் சொந்த படங்கள் எடுத்தார். இந்த நடிகர் நடிகை மட்டும் எப்பவும் சொந்த படம் எடுக்கப்படாது, ஏன்னா அவங்களுக்கு நடிக்க மட்டும்தான் தெரியும். சினிமாவில் எப்படி படம் செலவாகிறது, அந்த செலவுக்கு எப்படி போலி கணக்கு எழுதுகிறார்கள், எப்படி கமிஷன் அடிக்கிறாங்கங்கிறது இன்றைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. உங்களுக்கு உதாரணம் சொன்னால், சமீபத்தில் சிவகார்த்திகேயன் சொந்த படம் எடுத்தார், விஜய் சேதுபதி சொந்த படம் எடுத்தார், பல கோடி நட்டத்தை சந்தித்தார்கள். அதனால் தான் நடிக்கிறவங்க நடிப்போடு போயிட்டே இருக்கணும், அப்போ நல்ல காசு தரும். சிவாஜி, எம்ஜிஆர் விதிவிலக்கு, ஏன்னா அவங்க சினிமாவில் இருந்தவங்க. இந்த அடிப்படையில் சொந்த படம் எடுத்து தன்னுடைய வாழ்க்கைக்கு சூனியம் வைத்து கொண்டார் சில்க் சுமிதா. அவருடைய மரணம் எப்படி நிகழ்ந்தது, யாரால் நிகழ்ந்தது, அது தற்கொலையா கொலையா, இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கலை. ஆனால் சில்க் சுமிதா பண விஷயத்தில் கரார் கிடையாது. தயாரிப்பாளர் போய், அம்மா நீங்கள் தான் காப்பாற்றணும், என் படம் விற்கலை, என்னால் கழிச்சுட்டு கொடுங்க, உங்கள் படத்தை உங்கள் டான்ஸை ஷூட் பண்ணி படத்தை விற்றுருவேன், இப்படிலாம் செஞ்சுருக்கார். நிறைய பேருக்கு செய்திருக்கிறார். எல்லா மொழிகள்லேயும் நடனமாடியிருக்கிறார். கமலஹாசன் சில்க் சுமிதா நடனமாடி பாலுமேந்திரா ஒளிப்பதி செய்த பாடல் இன்றைக்கும் நினைவில் இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு மார்னிங் ஷாட்டை பாலுமேந்திராவே எடுத்ததில்லை. பாலுமேந்திரா சில்க் சுமிதாவிடம் மயங்கினார். அப்போ நானே கிசு கிசு எழுதியிருக்கேன். அப்போ எந்த அளவுக்கு சில்க் சுமிதா, சில்க் சுமிதாவின் கண்களே காந்தங்க, அப்படியே நம்ம வீத்தம், அப்படி கண்ணை வச்சு ஒரு சொல்லிட்டு சொல்லிட்டுனா போதும் சில்க் சுமிதாவிடம் அத்தனை பேரும் சென்றாயிடுவாங்க. அப்படி ஒரு கவர்ச்சி பேரலை சில்க். எம்எஸ் விஸ்வநாதனுடைய மகன் சில்க் சில்க் சில்க்னு படம் எடுத்தார் சொந்த படம். அதே மாதிரி பாரதி ராஜா சில்க் சுமிதாவை வேற ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தார். குடும்ப குத்து விளக்கா நடிகர் தியாகராஜனுக்கு ஜோடியாக அறிமுகப்படுத்தினார். அலைகள் ஓய்வுதலை படத்தில் தியாகராஜனின் மனைவியாக அற்புதமான மனைவியாக நடித்திருப்பார் சில்க் சுமிதா. ஏன்னா தியாகராஜன் பொம்பளை கிழை, அதை தாங்கி கொண்டு ஒரு குடும்பத்து குத்து விளக்காக அறிந்தார் சில்க் சுமிதா. எந்த வேடத்துக்கும் பொருத்தமானவர். சேலையிலையும் அழகாக இருப்பார், சுரிதாரிலையும் அழகாக இருப்பார், பிகினிலையும் அழகாக இருப்பார். இது சினிமாவில் கொஞ்சம் பேருக்கு தான் பொருந்தும். எந்த இடம் எந்த உடை அணிந்தாலும் சில்க் சுமிதா கவர்ச்சியாக இருப்பார். சிரிப்பு அவ்வளோ அற்புதமான சிரிப்பு. காந்த கண்ணலை மட்டுமல்ல, உதட்டலகி நல்லா, இன்னும் திரும்பி மறுபடியும் பாருங்கள் சில்க் சுமிதா, உதட்டலகி என்று கூட சொல்லலாம். சில்க் சுமிதாவுடைய இடத்தை இன்று வரையில் இந்திய சினிமாவில் யாரும் நிரப்பவில்லை. அதுக்கப்புறம் எத்தனை பேர் இருந்தாங்க, அதுக்கு முன்னாலேயும் நிறைய பேர் இருந்தாங்க, ஜோதிலட்சுமி, ஜெயமாலினி. அப்போது அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா டிஸ்கோ சாந்தி, நிறைய பேர். ஆனாலும் சில்க் சுமிதாவுடைய வாழ்க்கையும் சுவாரஸ்யமானது, திரையுலக முத்திரையும் வித்தியாசமானது.
சிலிக் சுமிதா வாழ்க்கை இந்தியில் படம் எடுத்தாங்க. சரியான கலெக்ஷன். ஒரு கவர்ச்சி நடிகையினுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கற்பனை கலந்து பொழுதுபோக்காக இந்தியில் எடுத்தார்கள். படம் சூப்பர் ஹிட்டு. சிலுக்கு சுமிதா வாழ்க்கை வரலாற்றை தமிழிலும் எடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சிலுக்கு சுமிதா போன்ற உருவத் தோற்றம் கொண்டவர்கள் யாரும் கிடைக்கவில்லை. அதனால் பெண்டிங்கிலே இருக்குது. ஏன்னா சிலுக்கு சுமிதாவுடைய வாழ்க்கை நடிகதலகம் சாவித்திரி வாழ்க்கையை ஒத்தது. சாவித்திரி சாதாரண குடும்பத்தில் பிறந்தவங்க, நடிகரகம் சாவித்திரியாக உயர்ந்தார். அதே மாதிரி சாவித்திரி எப்படியோ தமிழ் சினிமாவில் சில்க் சுமிதா, சந்தேகமே இல்லை. எந்த வேடம் கொடுத்தாலும் அதில் முத்திரை நடிப்பை வெளிப்படுத்துபவர் சில்க் சுமிதா. இன்றைக்கும் சில்க் சுமிதா கவர்ச்சி நடனத்தை பாராட்டாதவர்களும் ரசிக்காதவர்களும் இல்லை. என்னை பொறுத்தவரையில் சில்க் சுமிதா எனக்கு பல படங்களில் நடிப்பதற்கு வாய்ப்பு தேடித்தந்தார் என்பது உண்மை. நான் என்றென்றைக்கும் சில்க் சுமிதாவை என்னுடைய இதயத்தில் வைத்திருப்பேன். ஏன்னா அவரை அறிமுகப்படுத்தியதற்கு நான் உதவினேன். நான் சினிமாவில் நடித்த பிறகு எனக்கு பல படங்களுக்கு, தெலுங்கு படத்தில் எனக்கு சான்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. என் மீது ஒரு நல்ல அன்பு உள்ளவர். பலர் சில்க் சுமிதா பேர் தப்பாக பேசலாம், ஆனால் நான் தப்பாக பேசவே முடியாது. ஏனென்றால் அவர் வாங்கி கொடுத்த வாய்ப்புகளினால் நான் நடிகரானேன், சம்பாதித்தேன். அப்புறம் எப்படி நான் சில்க் சுமிதா பற்றி தப்பாக பேசினேன்? சில்க் சுமிதா அந்த டாக்டருடன் வாழ்கிற காலகட்டங்களில் அவர் வீட்டுக்கு போய் பார்த்தேன். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் எந்த காரணத்திற்காகவும் டாக்டரை பற்றி தப்பாக சொன்னால் அதை ஏற்றுக்கொள்கிற சூழ்நிலையில் சில்க் சுமிதா இல்லை என்பதை நன்றாக தெரிந்தவுடன் நான் சொல்லவே இல்லை. சொன்னால் நம்ம சொன்னால் அதை கேட்கணும். சில்க் சுமிதா கேட்கக்கூடிய சூழ்நிலை இல்லை, எதுக்கு சொல்லணும்? பேசாமல் வந்துட்டேன். அது நான் செஞ்ச தப்புன்னு இப்போ எனக்கு தெரியுது. சில்க் சுமிதாவை பற்றி பல பதிவுகள் நான் பேசியிருக்கிறேன். எல்லா பதிவுகளுமே நல்லபடியாக நேயர்களுடைய வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதே போல் சில்க் சுமிதா தமிழ் நெஞ்சங்களில் என்றென்றைக்கும் வீற்றிருப்பார். கவர்ச்சி கன்னியாக என்னுடைய பார்வையில் கவர்ச்சி கன்னி வாழ்க்கையில் இனம் புரியாத சோகம். இதுபோன்ற பரபரப்பான தகவல்களை, உண்மை தகவல்களை கண்டறிய திரைக்கூத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திரைக்கூத்து சேனலின் வெற்றி உங்கள் கையில். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.